நம்ம சித்தி பிங்களால உங்க மகன் பாபுக்கும் லலிதா மாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு அம்மாவும் உங்க மகன் பாவும் போயிருக்காப்ல. அந்த தடி போய பிரகாஷ் நீங்க வர்றது தெரிஞ்சு வரவழிலேயே தீர்த்து கிட சொல்லிட்டேன் தம்பி. டீச்சரும் லலிதாவும் வருவாங்க, அதுங்களை பத்திரமா பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்கள உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா.
இந்த பத்மாசால உங்க ரெண்டு தம்பியும் மறுகையா சாப் கேள்விப்பட்டிய கெடுக்க வந்தவனே இவன் அழிக்க வந்தவனே வார்த்தா வரட்டும் ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதைய முடிக்கிறேன் அவனை விட்டுருங்க பாபு எப்படி ஒண்ணு பண்ணாது அவரை விட்டு இப்ப ஒத்துக்கிறியே அப்ப ஒத்துக்கிட்டியா தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகமாடி அறிங்க என்ன முட்டாளாக பாத்தீங்க இல்ல இங்க பா காலா காலமா கையில வச்சுக்கிட்டு அலையிறனா இந்த காகிதம் இல்ல ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாம் பேருக்கு மாத்திரு இல்ல ஆத்தா ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன் சபாஷ் பாபு அவன் யார் பிள்ளை அவங்க அப்பா பிள்ளையாச்சே